ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டூடெண்ட் பார்க்க போகிற சினி அப்டேட் என்னென்னு பார்த்தோம்னா, சந்தானம் நடிச்சு இன்றைக்கி தேட்டரில் ரிலீஸ் ஆன கிக் இந்த மூவியோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தோம்னா, இந்த படத்தில் சந்தானம் ஒரு ஆட் ஏஜென்சி வச்சு நடத்திட்டு வராரு. ஊரில் இருக்க எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டும் சந்தானம் தேடி தான் வருது. அது எப்படின்னு பார்க்குறப்ப, ஒரு தப்பான முறையில் எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டையும் வெட்ட வர வைக்கிறாரு. அது தெரிஞ்சதுக்கப்புறம் சந்தானத்துக்கு ஒரு பிரச்சனை வருது. அது என்ன பிரச்சனை, அதுலேருந்து எப்படி தப்பிச்சார், அதுக்கப்புறம் என்னென்னலாம் ஆச்சு அப்படிங்கிறது இந்த படத்தோட ஜஸ்ட் ஸ்டோரி. இது ஒரு காமெடி படம். இந்த படத்தில் காமெடி ஒர்க் அவுட் ஆச்சுன்னு கேட்டால் சத்தியமாக ஒர்க் அவுட் ஆகலை. ஒரு சில இடத்துல ஒர்க் அவுட் ஆச்சுன்னே சொல்லலாம், மற்ற இடத்துலலாம் சுத்தமாகவே ஒர்க் அவுட் ஆகலை. டபுள் மீனிங் காமெடி ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஆனால் அது எல்லாமே எடுத்துக்கிச்சா எடுத்துக்கவே இல்லை. மற்றவங்க எல்லோரும் பண்ணுறது கிரிஞ்சு மாதிரி தெரியுது பார்க்குறதுக்கு. சந்தானம் வழக்கம் போல் அவர் போடுற கவுண்டரை எப்பயும் போலே போட்டார். அது பார்க்க கிரிஞ்சு மாதிரி இல்லைனாலும் மற்றவங்க பண்ணுறது ரொம்ப கிரிஞ்சாட்டமே இருந்துச்சு. ஸ்டோரி ஒன்று பார்த்தா ஒரு விறுவிறுப்பான ஸ்டோரியும் கிடையாது, ஒரு நார்மலான ஸ்டோரி தான். ஸ்க்ரீன் பிளே வைஸ் எடுத்து பார்த்தாலும் ஃபஸ்ட் ஆஃப் ஆகட்டும் செகண்ட் ஆஃப் ஆகட்டும் லேகுங்கிறது நிறையாவே இருக்குது. டெக்னிக்கல் வைஸ் இது ஒரு ஸ்ட்ராங்கான படமாக அமையல. சினிமாட்டோகிராஃபியும் ஒரு நார்மலாக தான் இருக்குது. சாங்ஸ் எடுத்துக்கிட்டாலும் ஒரு ஓகேவாக தான் இருக்குது, ஒரு ஆவரேஜான சாங்ஸாக தான் இருக்குது. அவ்வளோக்கும் நல்லா இருக்கணும்னு சொல்ல முடியல. பேக்ரவுண்ட் சாங்ஸ்லாம் மேட்சே ஆகலை சீனுக்கும், அந்த வர பேக்ரவுண்ட் சாங்ஸுக்கும் மேட்சே ஆகலை. மற்றபடி இந்த படத்தில் நடிச்ச எல்லா கேரக்டரும் ஓகேவாகவே இருந்துச்சு. அவங்களுக்கு கொடுத்துறவுல அவங்கவுங்க நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. மொத்தத்தில் இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜ் படமாக அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.